லட்டு ஆம்புக்குட்டு ஹலோ சொல்லுடா இங்கே பாரு ஹலோ சொல்லுடி சொல்லோ ஹலோ சொல்லுடா ஹலோ சொல்லுப்பட்டோ இங்கே பாரு ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் வீடியோ போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோவே போடல அப்படியே விட்டுட்டேன் சரி திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சண்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து முன்ன கொஞ்சம் எடுத்ததும் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு சரி இது சண்டே அப்படியே நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர்லாம் போனோம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொஞ்சோண்டு எடுத்தோம் பசங்களுக்கு மட்டும் சரி அது எல்லாமே ஷேர் பண்ணலாம் எங்கள் பொண்ணு வந்தாங்க எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் வந்து எலும்புலாம் எடுத்து வச்சு அது குழம்பு வச்சுக்கலான்ட்டு கொஞ்சோண்டு மசாலா மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் வறுத்து வச்சுட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும் லாஸ்ட்டில் போடணும் நம்ம நார்மலாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கருவேப்பிலாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் வந்து தீந்துடுச்சு அரைக்கணும் இது கடை மிளகாத்தூள் அதனால் கொஞ்சம் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் நான் அரைக்கிறதுல வந்து ஆட் பண்ண மாட்டேன் அது நல்லா அப்படியே வந்து கலர் நல்லாயிருக்கும் இல்லைனா இது வெள்ளையாக இருக்குது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு நல்லா குழம்பு இறக்கிறதுக்கு முன்னே நம்ம பொடி பண்ணோம் இல்லையா மிளகு ஜீரகம் சோம்பு அதை வந்து போட்டு இறக்கணும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டேன் ஏன்னா இப்போ வந்து பாப்பாக்கும் இது ஊட்டணும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே காரமாக இருக்கும் கம்மியாக இருக்கட்டுன்றதுனால யோசிச்சுக்கினே போட்டேன் சரி பாதி வச்சுட்டு பாதி மட்டும் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே நம்ம இறக்க வேண்டியது தான் சாதம் சிக்கன் குழம்பு எல்லாம் ரெடி எப்படி பாரு நீ கட்டி போட்ட எல்லாத்தையும் ஏண்டி நீ பாத்ரூம் போயிட்டு வராங்க அடிமா அவ கேட்டுனுந்தா அம்மா எங்க அம்மா எங்கன்னு விழுந்து விழுந்து என் புள்ள மேக்ஸ் பண்ணிருந்தது நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் முன்னாடி பேண்ட் இந்த மாதிரி மாடலா எங்க பொண்ணு வந்துருக்குடா அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஸ்டவ்ல அப்படியே வச்சுட்டு சாதம் வச்சோம் இல்லையா அதனால அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணிக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அப்படி பேசிட்டு விளையாட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணி நினைக்கிறேன் ஃப்ரெண்டாவோட குழந்தைய ஊர் விட்டுட்டு ஊர் சுத்த போகுது பாரு ஒட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல எடுப்பாங்க என்ன சொன்னாலும் பசங்க வந்து பதில் சொல்லுது பாட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்காய் அது மாதிரி எல்லா மசாலாவும் போட்டுட்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு நான் உப்பும் கல் உப்பு போகிறதால ஃபஸ்ட்டு அந்த தக்காளி போடும்போது நல்லா வதங்கினால போட்டேன் இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு நல்லா போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டு சிக்கன் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தயிர் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு தானே மிக்ஸ் பண்ணுறோம் திரும்ப மிளகாத்தூள்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அதனால் அப்படியே போட்டு அதுக்கப்புறமா தண்ணி வச்சுட்டு நம்ம கொதிச்சப்புறமா அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் விடுவேன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி போட்டுக்கொண்டிட்டு தான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நான் வந்து அது நல்லா கொதிக்க விடுவேன் அப்புறமா தான் டம்ப் பண்ணுவேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு பாரு இந்த அளவுக்கு வரும்போது நம்ம டம்ப் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் கீழே தோசை தவா அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்க மாட்டேன் அப்படியே ஸ்லோவில் வச்சு வச்சுருவேன் இப்போ புதினா கொத்தமல்லி மேலே வந்து தூவிட்டு அப்படியே தட்டை போட்டு வச்சிட்டோம்னா அவ்வளோதான் பிரியாணி வந்து ரெடி வச்சுட்டு அப்படியே திரும்ப உங்களுக்கு வந்து காமிக்கிற முடிஞ்சிருச்சு நல்லா வந்து சாதம் வந்து வேந்துருச்சு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அவ்வளோதான் ஸ்லோவில் வச்சுட்டா போதும் அது பாட்டு நல்லா வெந்துடும் அவ்வளோதான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 போட்டு எடுத்துட்டனால பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து குழம்பு இன்றைக்கி பிரியாணி போட்டு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நல்லா தூண்டிச்சா அதனால் வந்து சரின்ட்டு சிக்கன் குழம்பு வச்சேன் அப்புறம் தயிர் பச்சடியும் வந்து பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணியும் ரெடி இந்த மசீசி அம்மே அதே புரியல ஏ அவளுக்கு பிடிக்கண்டா
தண்ணி ஊத்தி சொப்பு ஜாமா போட்டு வீட்டை வந்து அழகு ஓலம் பண்ணி வைப்பாங்க எங்க குட்டி பாப்பா. இங்க பாத்தீங்கன்னா பாத்திரம் ஃபுல்லா கழுவி நீங்க வச்சுட்டேன், கொஞ்சம் கழுவி கவுத்துருவேன், அப்புறமா மீதி இருக்கிறத கழுவி அதை வச்சிருவேன். சிங்க் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன், ஸ்டவ் மட்டும் கொஞ்சம் சூடா இருக்கு அதனால லைட்டா தொடச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். அவ்வளவுதான், ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க, முடிச்சுட்டு வந்து பாப்பாக்கும் ஊட்டியாச்சு, எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். சரி போய் பாடி சரவணா ஸ்டோர் போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்ட்டு எங்கள் பொண்ணு முதல்லே போனாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குமான்னு சொன்னால் சரி இருந்தாலும் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போனோம். கூட்டம் வந்து முடியலங்க, அப்படியே ரிட்டன் பசங்களுக்கு மட்டும் எடுத்துன்னு வந்துட்டோம். யார் ட்ரெஸ்? பகிமா ட்ரெஸ். பேட் வேற எங்க குட்டி பாப்பா ட்ரெஸ். முன்னாடி ரேட்டு இது இது அப்படியோ அப்படியோ ஆசுக்காத ட்ரெஸ் போட்டணும். அப்புறம் ஐயா கிட்ட போவாதுடா, போய் ட்ரெஸ் போட்டுமா, ஓடு ஓடு ஓடு. ஏ வேற அந்த ட்ரெஸ் போட்டு விடு மோடி. இது ஒரு ட்ரெஸ். இது வந்து எவ்வளவு ரேட்டு? 530. இது நான் செலக்ட் பண்ணதே, அந்த ட்ரெஸ் அவங்க அம்மா செலக்ட் பண்ணது. வா கிட்ட போவ. அந்த பேக் எடு, பேக் எடு. அம்மா அது என்ன ஜாக்கெட்டா? இவனுக்கு தான் ட்ரெஸ்ஸு கம்மியாக எடுக்கலான்னு போனோம், இவன் தான் ட்ரெஸ்ஸு ஒழுங்காக எடுத்துன்னு வந்தான். அது ஏதோ பேர் சொன்னாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரவே இல்லை. அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டை வந்து இந்த கலர் ஷர்ட்டு வந்து சாக்லேட் கலராக இது வந்து நான் செலக்ட் பண்ணேன். அதில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல கேமராவில், அது வந்து ரெட் கலர், பியூர் ரெட்டு. அது வந்து அவன் செலக்ட் பண்ணான், அதுதான் பிடிச்சிருக்கான், அதுதான் சொல்கிறான், அது நல்லா இதுதான் நல்லா இருக்குதுன்னு அதுதான் சொல்கிறான் நான் செலக்ட் பண்ணதுன்னு. எனக்கு பிடிக்கல. இப்போலாம் பசங்க இல்லை, அவங்க செலக்ட் பண்ணணுன்றாங்க. ட்ரெஸ் எடுக்கும்போதே சொல்லிட்டாங்க முன்னாடியே, தீபாவளிக்கு நீங்களாம் போகாதீங்க, நாங்களும் வருவோம் ட்ரெஸ் எடுக்க அப்படின்ட்டு. அதனால் கூட்டு போனால் இவன் செலக்ட் பண்ண வந்துட்டான், வாட்ச் எடுத்துக்கினா, இவனுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். பெரியவனை கூட்டிகிட்டு போனால் அவன் வந்து எனக்கு வந்து ட்ரெஸ் இங்கே வாணா அப்படின்னு சொன்னான். சரி ஒன்றாவது பர்த்டேக்கு எடுத்துக்கிட்டா, 9ஆம் தேதி அவனுக்கு வந்து பர்த்டே நவம்பரு, அதனால் சரி 1ஆவது எடுத்துக்கிடா அப்படின்னா. அதுக்கப்புறம் இதை தான் செலக்ட் பண்ணான், வேறு கடையில் நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் இன்னொரு செட்டு தீபாவளிக்கு. சரி இது நல்லாயிருக்கு, மெட்டீரியல் நல்லாயிருக்கு, அதுதான் என் பொண்ணோட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா இருக்குது துணி. ஃபேண்ட்டு வந்து செலக்ட் பண்ணது நான் வேறு, அது வந்து அவன் வந்து காலேஜுக்கு போகிறதுனால ப்ளைனாக அப்படியே ஒரு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வந்து அந்த ஃபேண்ட்டு வந்து அவங்க அப்பாவும் பிள்ளையும் செலக்ட் பண்ணாங்க. இதுதான் தீபாவளி, நாங்களாம் எடுக்கல இன்னும். பாடி சரணா பயங்கர கூட்டங்க, இருடா பயங்கர கூட்டம். காற்று வந்து அந்த மோனிமா அந்த காற்று வந்து எனக்கு எல்லாரும் இது பண்ணாங்காட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா பயங்கர கூட்டமா இருந்ததா, அதனால நாங்க எல்லாம் வந்துட்டோம். முன்னாடி தீபாவளின்னா எப்படி இருக்கும்? தீபாவளி ஏன் வருது இல்ல? முன்னாடி நம்ம எடுத்துட்டு போடுவானாங்க, இப்ப போட மாட்டேங்கிறாங்க.
அங்க வந்து எதுக்கு என்ன கூட்டு வந்தன்றான், இங்க வந்து கிளம்பிட்டானா, இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்றான். சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு வந்து இப்பெல்லாம் நம்ம எடுக்கல முடியல. என்னது கேமரா உடஞ்சி, இது உடஞ்சிச்சு, கேமரா லட்டு லட்டு அந்த துணிக்கு அது வெயிட் இல்ல. சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல, சூப்பரா இருக்குது. சண்டே பார்த்தீங்கன்னா ஜாலியாக போச்சு. சரவணா ஸ்டோர்லாம் போயிட்டு சமைச்சு அப்படியே சரி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.